இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வாருங்கள், வந்தவர்கள் சந்தோஷம். இவ்வளவுதான் வருவீங்கன்னா இதுவே சந்தோஷமானது. இன்னும் வந்தால் இன்னும் சந்தோஷம். ஏனென்றால் உங்களுக்கும் அதில் சந்தோஷம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தியேட்டர்ல இது என்னன்னு பார்ப்போம், சரியா வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியாலாம் வராம போகாது, அது அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் அத்தனை தியேட்டர்களும் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன பார்க்க வந்த ஒருத்தர், ஏன் சார் இது கமர்ஷியல் ஹோட்டல்லாம் போட்டுருவாங்க சார், ஹோட்டல்லாம் போட மாட்டாங்க. அப்படியா, ஹோட்டல்ல போட மாட்டாங்களா? இதுல கிளப்ல, கிளப்லயும் போட மாட்டாங்க சார். அப்ப இன்னொரு நாலு தியேட்டர் போட்டு வரேன்னு போனார் அவர். சோ அவங்க வந்தவங்க வந்து கிளப்லயும் ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லயும் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் வந்தவர்கள், அவர்களுக்கு என்னுடைய வந்தனத்தையும் வணக்கத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த படம் மட்டும் இல்ல, இந்த தொழில் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் அந்த வியாபாரிகள் தோற்கவே மாட்டார்கள். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் அப்படி நம்பி வந்தவன். இங்க இந்த பிரஸ் கிட்ட நாம் சொல்ல வேண்டிய விளக்கங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இத திருட முடியுமா? அப்படியே அது அப்படியே வச்சு படம் எடுத்துட்டா எடுக்கலாம், தியேட்டர்ல போய் கூட எடுக்கலாம். நான் சவால் விடுறேன், உங்க தியேட்டர்ல ஓடுற படத்தை நான் எடுத்து காட்ட முடியும். இது என்னதுக்கு இந்த சவால்? இது ஏன் தொழில் இல்லையா? நான் என்னதுக்கு போய் தியேட்டர்ல எடுப்பேன்? எடுத்தா என்ன ஆகும்? தியேட்டரில் இருக்கும் செக்யூரிட்டியை விட அதிகமான செக்யூரிட்டி இவங்கள்ட்ட இருக்கு. தியேட்டர்ல என்ன செக்யூரிட்டி இருக்கோ, நாங்க பிரிண்டர்ல ஒரு மார்க் போடுறோம், அதை விட அதிகமான செக்யூரிட்டி இவங்கள்ட்ட இருக்கு. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விளையாட்டுக்கே போனேன். இதுல ஒரே ஒரு வாக்குறுதி நான் கொடுக்க முடியும். பாக்கி எல்லாம் நான் வந்து அவ்வளவு தீர்க்க தரிசனம் எனக்கு கிடையாது. என் தொழிலை பற்றி எனக்கு தெரியும். என் நான் மதிக்கும் நண்பர்களுடைய கண்ணை பார்த்தால் என் படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியும். இவருடைய கண்ணை பார்த்தேன் நான், படம் முடிஞ்சது. அதில் என் வெற்றி தெரிந்தது. பாலச்சந்தர் அவர்களின் கண்ணை பார்த்தேன். ஒரு ஒரே ஒரு விஷயம் பிரமாதமா அடிச்சாரு, இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு எனக்கு அந்த அந்த இஸ்லாத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் இத்தனை சோகங்கள் இருக்கு என்பது தெரியாது, அதையும் நீ படம் முடித்து காட்டிருக்கிற, மே அல்லாஹ் பிளஸ் யூன்னாரு அவரு. நீங்க இருந்தீங்க இல்லையா சொல்லும் போது? அது எனக்கு இன்னொரு சகோதரர் கூட்டம் எழுப்பிய குரலுக்கும் பதில் சொன்ன மாதிரி ஆகிவிட்டது. ரமேஷ் சிப்பி ஷோலேயின் தயாரிப்பாளரும் வந்திருந்தார்கள். இந்த மூணு பேர் தான். பாலமேந்திரன் அவர்களையும் கூப்பிடணும்னு நினைச்சேன், அவர் ஒகேனக்கல் போயிட்டாரு. இவங்கெல்லாம் நான் நிஜமாவே பார்த்து மிரளும் நம்பும் விரும்பும் கலைஞர். இவர்தான் சொன்னாரு, கோமண கதையே சொல்லிட்டு இருக்காரு அவரு. பட் எனக்கு தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் பட்டுட்டு இவங்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஒரு ரூம் கொடுத்துட்டு இவங்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் தங்கியிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அந்த வெற்றியை வர்ற வரலும் வெற்றின்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஏன் கிட்டாரை வச்சுட்டு நல்லா பாடிட்டு இருந்தவங்க பேண்ட் சட்டையெல்லாம் உருவி இப்படி பண்ணிவிட்டு ஒரு பாட்டாவது போடியான்னு வண்டியில் தனியாக கூட்டிட்டு போய் பீச்சில் உட்காந்து புத்தி சொன்ன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஏதோ தைரியமா அவர் நின்னாரு. என்னை பார்த்து வியந்து சொன்ன போது நான் அவர்கிட்ட ஒண்ணு ஒண்ணு சொன்னேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு, எப்படின்னு வியப்பா இருக்குன்னு. ரொம்ப வியப்பா இருந்தா போய் ரெட் ரோஸ் ஒரு படத்தை பாருங்க, ஒரு ஆள் கிராமத்துல இருந்து வந்து கிழிகிழி கிழிச்சிருக்காருன்னு சொன்னேன் நான். சோ இவங்களெல்லாம் பெரிய டெக்னீஷியன்ஸ். ஷோலே ரமேஷ் பி இவங்கெல்லாம் பார்த்து இந்த படம் பெரிய வியாபார வெற்றி பெறும் என்று சொல்வதை கேட்டுக்கொண்டு நம்பி நான் இங்க நிற்கிறேன். நான் சொல்றதை கேட்டு நம்பி வந்தீங்கன்னா சந்தோஷம். இது வெல்லும் என்ற நம்பிக்கை நான் படம் பார்த்தேன் ரசிகனாக எனக்கு இருக்கிறது. அது அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா என்னுடைய 95 கோடி ஸ்டில் கவுண்டிங் அண்ட் வெயிட்டிங் டு கலெக்ட். அதுதான் என் நம்பிக்கை. என்ன வெடிச்சாலும் இந்த படத்துல ஓடிக்கிட்டே இருக்காரு பாருங்க, பின்னாலாம் வெடிக்கிறது போயிட்டே இருக்கு, படமும் அப்படி ஓடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கு வந்திருந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட் வந்து கேட்காமலே கிடைச்சது. நான் இன்னைக்கு கேட்டேன், அள்ளி கொடுத்துட்டாங்க. இந்த அன்புக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டவன். இதேபோல்
எக்ஸிபிட்டர்ஸும் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கு எதற்கு நான் வந்து அவர்களை நீங்களும் சகோதரர்கள் தான், எதிர்கட்சி என்று ஒன்றுமே இருக்க முடியாது என்பதை சொல்ல வேண்டும். இதுல வந்து இந்த ஈகோசிஸ்டம் என்று சொல்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள கத்திக்கிறீங்க இல்லையா, ஸ்டில் கேமராமேன் செட் ஆன் அங்க தெரியணுங்கிறதுக்கா, அந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்குள்ள பண்ணிக்கணும். ரொம்ப எதுவும் மிகையாக நம்மளுடைய வருமானத்தை தடை செய்யாமல் இருக்கணுமே தவிர வரவே கூடாது. ஸ்டில் போட்டோகிராஃபர் நீங்க சொல்ல முடியுமா, நீங்க வரக்கூடாதுன்னு இவங்க சொல்ல முடியுமா? சொல்லியும் பார்த்தாங்க. அப்பவும் நான் நியாயத்தை சொன்னேன், வேண்டாங்க அது புது ஊடகம்னு. ஆக அது உங்களுக்குள்ள பெரிய வினை பண்ணேன்னு நினைக்காதீங்க. இதுதான் என்னுடைய நிலைமை. புதிதாக வரும் ஊடகங்களை நாம் வரவேற்று அதன் பலத்தை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். என்று இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் வந்து பிலிம் ரோல் போட்டு எடுக்கிறது இல்லை. இதுல என்ன எனக்கு லாபம்னா, நிறைய போட்டோ எடுக்கிறீங்க, சிலது நல்லதா கூட எனக்கு ஏமோகம். நீங்க எடுக்கிறது எல்லாமே நல்லதா இருக்கு, ஏமோகம் சிலது எல்லாம் நல்லா அமையுது. சோ அந்த சான்ஸ் முதல்ல கிடைக்காது. இப்ப அதெல்லாம் இருக்கு, எல்லா தொழில்நுட்பத்திலையும் வரும். இந்த தொழில்நுட்பத்தை வரவேற்க வேண்டியது நமது கடமை. இதை தமிழகம் செய்திருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது இந்தியாவில் முதல் முறையாக என்று. ஒரு சின்ன திருத்தம் நேத்தி கூட சொன்னேன், உலகத்தில் முதல் முறையாக அதை செய்திருக்கிறோம். இதில் தமிழகம் முன்னோடியாக நின்றது. இந்திக்காரர்கள் வந்து என்ன தயவு செய்து நீங்க இது போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறோம் என்று பிவிஆர் தியேட்டர் ஓனர் மிஸ்டர் அஜய் பிஜ்லி பேரை சொல்றேன். அவர் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா கொடுத்த வாக்கை மீறியதற்காக அவர் பேரை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு நான் 500 தியேட்டர் வச்சிருக்கேன், நீங்க போடாங்க. சரி அண்ணே போடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சேதி போனதும் அவர் நான் உங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு கையை முறுக்கினாரு. அவருக்கு மாபெரும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இந்தியா முழுவதும் இந்த படம் டிடிஎச் திரையிடுவதற்கு மூல காரணமே அஜய் பிஜ்லி அவர்கள்தான். இதை மற்ற தியேட்டர்காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா நார்த் இந்தியாவில் வந்திருக்கவே வந்திருக்காது. 1 கோடி வந்தனங்கள் அஜய் பிஜ்லி அவர்களுக்கு. இங்கே இவங்க சொன்னாங்களே இந்த பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்தாங்கன்னு, அதை செய்து கொடுத்த நண்பர்களுக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏனென்றால் இவ்வளவு பப்ளிசிட்டி எனக்கு கட்டுப்படி ஆகுதுங்க, நான் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் வச்சிருந்தேன், அதை பன்மடங்காக பெருக்கி கொடுத்தவர்களுக்கெல்லாம் எனக்கு வந்து அப்படியே கல்யாணத்துக்கு வந்தா பன்னீர் தெளிப்பாங்கல்ல, அது மாதிரி பன்னீர் தெளிச்சு என்னை வரவேற்று இருக்கிறீர்கள், வணக்கம்.